ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல மகேஷ் பாபு நடிப்புல உருவாகியிருக்க ஸ்பைடர் படத்துடைய டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு மார்னிங் வெளியான இந்த டீசருக்கு ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இருந்துட்டு இருக்கு. எப்போதுமே ஏஆர் முருகதாஸ் உடைய படங்கள் அப்படின்னாக்க ஒரு சமூக பிரச்சனையை கையில எடுத்து பேசக்கூடிய படங்களா இருக்கும். சோ அந்த வகையில இந்த படமும் ஒரு பெரிய சோஷியல் இஷ்யூவை வந்து எடுத்து பேசுது அப்படின்றது இந்த டீசரில் தெரியுது. 1 மினிட் இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் ஹீரோ, வில்லன், ஹீரோயின் அண்ட் படத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், சிஜி ஒர்க்ஸ், இது எல்லாத்தையுமே காமிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து இந்த படம் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூ பற்றி பேச போகுது அப்படின்றது மட்டும் தெரியுது. இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா வில்லன் நடிச்சிருக்காங்க. இறைவி படத்துக்கு அப்புறமா அவங்கள தொடர்ந்து நாம நிறைய படங்களில் அவங்களுடைய நடிப்புகளை பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் அவங்க வில்லன் அப்படின்றப்போ அவங்களுடைய நடிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருந்த நிலையில் அவங்க பேசக்கூடிய அந்த டயலாக் இந்த டீசரில் வரது, எர்த்குவேக், சுனாமி, கவர்மெண்ட், இவங்களுக்கெல்லாம் வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அந்த மாதிரி நாங்களும் வந்து அதில் முக்கிய பங்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசக்கூடிய வசனங்கள் வந்து பயங்கர கேட்சியாக இருக்கு. ஸோ எஸ்ஜே சூர்யா வந்து சமூகத்தில் ஒரு மொட்டு மொத்தமாக மக்களை கொல்லக்கூடிய ஏதோ ஒரு விஷயங்களை செய்ய போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்டந்து எப்படி மக்களை இந்த படத்துடைய ஹீரோ மகேஷ் பாபு காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான் படத்துடைய ஸ்டோரி. ஸோ இது வந்து ஒரு ஸ்பை த்ரில்லராக உருவாகியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேமாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ண முடியுது. ஸோ எஸ்ஜே சூர்யாவும் மகேஷ் பாபும் ஒன்னா உட்காந்து பேசுற மாதிரியான ஒரு சீன் கூட வச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து மகேஷ் பாபு எங்களுக்கும் பயம்னா என்னன்னு காட்ட தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்றத வந்து இந்த டீசர் வந்து எதிர்பார்ப்பை இன்னும் அதிகமா கூட்டியிருக்கு. ஸோ படத்துக்கு மியூசிக் ஹாரி ஜெயராஜ் போட்டிருக்காங்க. சமீபத்தில் இந்த படத்துலேருந்து ஒரு சிங்கிள் ட்ராக்கையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பூம் பூம். ஸோ இந்த பாடலும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. படம் செப்டம்பர் 27 திரைக்கு வருது. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.